ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம பதிவில் மத்திய அரசாங்கத்தாலேயே தி பெஸ்ட் டூரிசம் வில்லேஜ் அப்படின்னு செலக்ட் பண்ணப்பட்டிருக்கிற கேத்தி பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த கேத்தியுடைய இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, உலகத்திலே ரெண்டாவது பெரிய பள்ளத்தாக்கு அப்படின்னு கூட கேத்தியை தான் சொல்கிறாங்க. இந்த கேத்தி ஊட்டிக்கும் குன்னூருக்கும் நடுவில் லொக்கேட்டடாக இருக்குது. கேத்தியிலேருந்து கொஞ்சம் உள்ளாடி சைடு போனோம் அப்படின்னா உள்ளாடான்ற ஒரு கிராமம் இருக்குது. இது இங்கிலீஷில் ஹாலடான்னு சொல்லுவாங்க. இந்த உள்ளாடா தான் இப்போது பெஸ்ட் டூரிசம் வில்லேஜ் அப்படின்னு மத்திய அரசாங்கத்தாலேயே செலக்ட் பண்ணப்பட்டிருக்குது. ஒரு விஷயத்தை பெஸ்ட்டுன்னு சொன்னாலே அங்கே ஏகப்பட்ட நிறைய நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி இப்போ உள்ளாடாவும் பெஸ்ட் டூரிசம் வில்லேஜ்னு செலக்ட் ஆயிருக்குன்னா இங்கேயுமே நிறைய நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். அது என்னென்னதையும் நாம் பார்க்கலாம். உள்ளாடா கிராமப்பகுதியில் மக்கள் வாழ்கிறதுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே ரொம்பவே பெஸ்ட் அண்ட் பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த கிராமப்பகுதி மக்கள் அவங்களுடைய பிஹேவியர், கல்ச்சர், ட்ரெடிஷன் வைஸில் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்காங்க. அண்ட் காய்கறிகள் விஷயம்னு பார்த்தா கூட எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக சொந்தமாக அவங்களே விளைவிக்கிறாங்க. கேரட், பீன்ஸ், பொட்டேட்டோஸ், பீட்ரூட், ஈவன் டீ லீஃப் இந்த மாதிரியான விஷயங்கள் கூட சொந்தமாக அவங்களே விளைவிக்கிறாங்க. ஸ்கூல், காலேஜஸ் இந்த மாதிரி எஜுகேஷ்னல் ஃபீல்டுலேயுமே இங்கே ஃபெசிலிட்டி ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குது. ஏகப்பட்ட இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸ், மெடிக்கல் காலேஜஸ், இன்ஜினியரிங் காலேஜஸ், ஈவன் எமர்ஜென்சி அந்த மாதிரி டைமிங்க்கும் கூட ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டியுமே இங்கே ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. இது கிராமப்பகுதியில் வாழ்கிற மக்களுக்காக மட்டுமே இல்லாமல் சுற்றுலா பயணிகள் வந்தாலுமே அவங்களுக்குமே எமர்ஜென்சி ஃபெசிலிட்டி கண்டிப்பாக தேவைப்படும். அதுக்குமே இந்த கிராமப்பகுதி ரொம்ப ரொம்பவே